ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான போண்டா தான் செய்ய போகிற ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த போண்டாவை கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் மற்ற பொருள் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் இந்த கோதுமை மாவோட அளவு இரநூறு கிராம் இருக்கும் இது கூட அரை அளவுக்கு கடலை மாவு நூறு கிராம் அளவு இந்த கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு இது இருக்குது மொத்தமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடாப்பூ சேர்த்துட்டு உப்பும் சோடாப்பும் எல்லா பக்கத்துலேயும் நல்லா பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு இதை நல்லா கலந்த பிறகு திரும்ப ஒரு தடவை கையால் ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட எல்லா பொருளும் நம்ம சேர்த்துக்கலாம் போண்டா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேனில் எண்ணெயை சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு சூடு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசஞ்சி விட்டுறாமல் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூட உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா தனி தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் மாவு கூட ஒன்று போல் வர மாதிரி நல்லா பேசஞ்சு விட்டுரலாம் ஒன்று போல் கலந்த பிறகு இது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் போண்டா மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் இலகலான பதத்தில் இருக்கணும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் இப்போ மாவை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பேனில் நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டா என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி மாவை நம்ம போட்டுக்கலாம் சின்னதாகோ பெருசாவோ நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்டுக்கெலாம் அது மேலே கிளம்பி வந்துடும் அதுக்கு பிறகு இதை நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எண்ணெயை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதான் இதே போலவே நம்ம எல்லா மாவுலையும் போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்த ஈடு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான போண்டா சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் வேணுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்